காரைக்குடியில் ரயில் நிலையத்தை வெள்ளம் சூழ்ந்திருக்குன்னு பார்த்தோம். கரூர் மாவட்டம் குளித்தலையில மழையால குளம் உடைஞ்சு வெள்ளம் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. ஊருக்குள்ள வெள்ளம் ஆறு போல ஓடுறதால மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. இத பத்தின டீடைல்ஸோட இணைகிறாரு நம்ம ரிப்போர்ட்டர் சதீஷ்குமார். சதீஷ்குமார், இப்ப ஊருக்குள்ள வெள்ளம் வந்தனால மக்கள் என்ன மாதிரியான இன்னல்களுக்கெல்லாம் ஆளாகி இருக்காங்க? அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கு? வணக்கம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பையம்பாடி பகுதியில் தொடர்ந்து பெய்து வந்த கனமழையால் நேற்று இரவு கனமழை அதிக அளவில் பெய்ததால் குளம் உடைந்து வெள்ளம் நீர் ஊருக்குள் புகுந்து 10 மேற்பட்ட வீட்டில் வெள்ளம் நீர் புகுந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஆடு மாடு கோழி என வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டது. அப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தால் குளங்கள் உடைந்து செல்வதற்கு வழி இல்லாமல் செல்கின்றன. இது குறித்து அரசு அதிகாரிகளும் தகவல் தெரிவித்தும் அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். தேங்க்யூ ஃபார் த டீடைல் சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.